விரைவு செய்திகள். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவதை தடுக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல் காரணமாக தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது என்று தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சேலம் அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படும் கொரோனா தடுப்பூசி மையம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு மையத்தை மருத்துவமனை முதல்வர் வள்ளி சத்தியமூர்த்தி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரிலிருந்து கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு நேற்று நள்ளிரவு முதல் மீண்டும் பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அம்மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, ஒசூர், தேன்கனிக்கோட்டை ஆகிய போக்குவரத்து பணிமனைகளில் இருந்து கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு நாள்தோறும் 200 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த ஏப்ரல் 27 முதல் அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் பேருந்துகளை இயக்க தமிழக அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து நள்ளிரவு முதல் கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநில பேருந்துகளும் தமிழகம் வர தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரி ஸ்ரீ மட வைஷ்ணோ தேவி கற்றா சிறப்பு ரயில் கடந்த 20 ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த சிறப்பு ரயிலின் அடுத்த சேவையை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்த சிறப்பு ரயில் நாளை காலை 7:45 தூரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் அர்னியா செக்டார் சர்வதேச எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தானில் இருந்து பறந்து வந்த ட்ரோன் விமானத்தை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு விரட்டி அடித்தனர். இன்று அதிகாலை 5:30 எல்லைக்கோட்டு பகுதியில் மர்ம பொருள் ஒன்று பறந்து வருவதை கண்காணித்த பாதுகாப்பு படையினர் உடனடியாக அதன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனால் அந்த ட்ரோன் விமானம் உடனடியாக பாகிஸ்தான் எல்லை பகுதிக்கு திரும்பி சென்று விட்டது. கடந்த சில வாரங்களில் இது போன்ற ட்ரோன் நடமாட்டங்களை தீவிரமாக கண்காணிக்கும் எல்லை பாதுகாப்பு படையினர் உடனடியாக துப்பாக்கிச் சூடு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. வருடாந்திர அமர்நாத் யாத்திரையின் அடையாள நிகழ்வுகள் நேற்றுடன் முடிவுக்கு வந்தன. ஜம்மு காஷ்மீரில் உள்ள குகை கோவிலில் உருவாகும் பனிலிங்கத்தை தரிசனம் செய்வதற்காக ஆண்டுதோறும் 59 பக்தர்கள் யாத்திரை செல்ல அனுமதி அளிக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. எனினும் அடையாள பூஜைகளை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதன்படி நடத்தப்பட்ட பூஜைகளின் இறுதியாக ரக்ஷா பந்தன் தினமான நேற்று புனித தண்டாயுதம் மலைக்கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இதன் மூலம் யாத்திரை நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது.